shopping. ¿Qué vamos a comprar? ¿Qué es eso? 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 ¿Y qué es eso? ¿Qué es eso? ¿Qué es Hello everyone, Assalamualaikum and welcome back to our channel Sabi's Tube. Inniki namma channel la oru super interesting ana e shopping vlog dhaan paaka varom. Indha adava e shopping vandu rombave late aayiruchu. Eppozhume Ramadhanukku munnadi naanga vandu panniduvom but ipo vandu Ramadhan la aarambichu noombi 20 taandi iruchu. Innuma vandu pannave illa. Appappa konjam online la vaangradhala vandu appappa vaangittu dhaan irupen. So adanal Ramadhanukku nu thaniya shopping poradha adhu romba late aayiruchu indha adava. So adhu dhaan vandu kelambitirukkom. Kaalaiyiley vandu late ah dhaan endiruchom. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ்டாக ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 3:30 இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து கிளம்பினோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா ஜெயச்சந்திரன் தான் எங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஆனால் ஆல்சோ நான் வந்து டி நகர்லாம் எப்போதும் ஈ ஷாப்பிங் பண்ணுவேன் இந்த தடவை வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி டி நகர் வேண்டாம் நான் வந்து பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணா ஒரு தடவை கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ அப்போ வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் ஓகே இந்த தடவை நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் பட் இங்கே எனக்கு எதுவுமே செட் ஆகலை என் ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க ஓகே பிடிக்கலன்னா வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து ஒரு கலெக்ஷனாக பார்த்துட்டு இருந்தோம் பட் எதுவுமே செட் ஆகலை அப்படியே ஒரு ரவுண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அங்கே தான் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்தேன் பட் ரொம்பலாம் எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ அதனால் அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைசன் ஆஸ் யூஷுவல் அவர் வந்தாலே அவரோட டாய் செக்ஷனுக்கு வந்து போயிடுவார் ஸோ அந்த மாதிரி போனார் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் இருந்தது ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது பார்த்துட்டு இருந்தேன் பட் எதுவும் பெருசாக வாங்கலை அண்ட் ஃபைசின்க்கு வந்து மோஸ்ட்லி இப்போலாம் புக்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அது தென் டாய்ஸ் எல்லாம் வாங்கி இது சும்மா வேஸ்ட்டாக தான் போகுது புக்ஸுனாலும் அவனை கொஞ்சம் என்கேஜ் தான் ஒரு 1 or 2 hours டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான் அதனால் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தேன் எஸ்பெஷலி வந்து கலரிங் புக்ஸு ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கானு சொல்லிட்டு கலரிங் புக்ஸ் பார்த்துட்ருந்தேன் அந்த டைமில் அவர் போய் வந்துட்டு கிளேயை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் அண்ட் அதுக்கு கீழே ஜெயிச்சுனாலே கொஞ்சம் ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாவ் பஜ்ஜி வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது ஒரு 5:36 இருக்கும் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இஃப்தாரெலாம் முடிஞ்சு கொஞ்சம் நைட்டு வந்து போய்க்கலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் Show me your face. You are paid. தென் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஒரு 7:30 இருக்கும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து பைக்லேயே போனோம் நைட் டைம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே கிளம்பியாச்சு எங்கனாக்கா கீழம்பாக்கத்தை படூர் கிட்டே இருக்குது இந்த ஜுடியோ ஸோ அங்கே வந்து போகலாம் ஜுடியோவில் வந்து ஃபைசனுக்கு நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் ஒரு ட்ரெஸ் கோட் வாங்க நல்லா இருந்தது ஸோ அங்கேயே போயிட்டு ஃபைசனுக்கு பார்க்கலான்னு பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து விமன் செக்ஷன் இருந்தது ஸோ அங்கே வந்து பார்த்துருக்கேன் எனக்கு எதுவும் செட் ஆகலை ஸோ மேலே வந்தாச்சு ஃபைசன் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பிக் பண்ணி அவரே வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது கலெக்ஷன் வா இதான் கரெக்ட் சைஸ் உனக்கு இது கரெக்டாக இருக்குது ஃபைஜி இது வச்சு பாரு இந்த இது நல்லா இருக்கு ஃபைசின் இது நல்லா இருக்கு ஃபைசின் 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 என்ன இருக்கு சூப்பராக இருக்குதுடா ஏ அவனே காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க ட்ரெஸ்ஸு அவங்க அது பிடிச்சிருக்கான்
ஃபைசின் இது இது வச்சு பாரு ஃபைசின் இது நல்லா இருக்கு ஃபைசின் அம்மாட்ட கட்டு அம்மாட்ட கட்டு கட்டு திரும்பி காட்டு எடுத்தது வந்து ஃபுல் கேமோஃப்ளேஜ் பேண்ட் வந்து கையில அதே தான் சொல்லு எடுக்கலாமா போதும் எப்படி இருக்கு ஸ்மெல் போதும் ஸ்மெல் பண்ணி பாரு அண்ட் தென் ஃபைசனோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கு எதுவும் செட்டால பட் டிஷர்ட் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அன்றைக்கி வந்து விலாக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா காலையிலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலாம், ஏன்னா கொஞ்சம் வெயில் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் போகிற இருந்தாலும் அங்கே போய் நடக்கணும் இல்லையா அதுக்குன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 9:00 வந்துட்டு வீட்டை வந்து கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டி நகர் தான் போகிறோம். எனக்கு வந்து டி நகர் போயிட்டு வாங்கினா எனக்கு அது பிடிச்சி டக்குன்னு எனக்கு அமைஞ்சிரும் வேறு. ஸோ அதனால் அங்கேயும் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே ஷாப்ஸில் எதுவும் செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அங்கேயும் வந்து போயாச்சு. ஒரு 40-45 minutes வந்து ரீச் ஆகிடுவோம் எங்கள் வீட்டிலேருந்து டிநகர் போகிறதுக்கு. ஆல்சோ ஈவினிங் டைமில் வரோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்க்கிங் கஷ்டம், டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ஷாப்ஸ்லேயுமே இந்த ரஷ் இருக்கும். நிறைய பேர் ஈவினிங் தான் வருவாங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நான் நேராக டிநகரில் இருக்கிற ஃபேன்சி வேர்ல்டுக்கு வந்து வந்துட்டேன். இங்கே தான் எப்போதும் லாஸ்ட் 3 இயர்ஸாக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே வந்தால் டக்குன்னு எனக்கு அமைஞ்சிரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் ஃபுல்லாக வந்து மிரர் ஒர்க் வச்சுருக்காங்க. சீக்வன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சாரீஸ்லையும் சரி குர்த்திஸ்லையும் சரி சீக்வன்ஸ் ஒர்க் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சரி இன்னும் 2-3 ஷாப் பார்க்கலாமே ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் 2-3 ஷாப் போய் பார்த்தேன். கிராஸ் பண்ணிலாம் ரோடு கிராஸ் பண்ணிலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். பட் எனக்கு என்னமோ இங்கே பார்த்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் சுத்தமாக எதுவுமே பிடிக்கல. இங்கே தான் வந்து மனசு இழுத்துட்டே இருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் இங்கே வந்து டக்குன்னு ட்ரெஸ்ஸை பிக் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு அங்கே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். எப்போதும் டி நகர் போனாக்கா நான் ஃபேன்சி வேர்ல்டு போவேன், அப்புறம் தீபா போவேன். தீபா அந்த தடவை போல எதுவும் அக்சசரிஸ் வாங்குகிற பிளான் எதுவுமே இல்லை. என்னன்னு தெரியல இந்த தடவை இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த அளவுக்கு. ஸோ ஏதாச்சும் கோல்டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டக்குன்னு ஒரு 11:00 போலலாம் வந்துட்டு 11:00 11:30 வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. பைக்லலாம் போனால் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் வெயில், அதுவும் காலை டைமில். பைக்கில் போகிறதா ஈவினிங் போகலாம். அண்ட் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. எங்களோட ஷாப்பிங்கும் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த வ்ளாகும் வந்து இதுவும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போட போகிற ஈத் ஷாப்பிங் ஹால் வீடியோ அண்ட் அவ்வளோ வந்து ஈத் வ்ளாகும் வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.